சுந்தர் சி சார் வந்து நான் ஒரு நடிகரா எனக்கு ஆகணும் அப்படிலாம் ஆசை இல்லாத போது என்னை வந்து சும்மா நடிச்சுதான் பாருங்களேன் அப்படின்னு கூப்பிட்ட படம் தான் சுந்தர் பியா வலசனம் குமார். பட் ஆனா எக்ஸாக்ட்லி ஒரு 12 நாள் 13 நாள் நான் நடிச்சிருப்பேன். ஆனா அந்த 13 நாள்ல எனக்கு இந்த சினிமா பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்தார் அவர் தான். சோ அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஒர்க் வைஸ் நானும் அவரு சேர்ந்து வேலையே பண்ணல. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் படத்துல இது பண்றேன் சார் எனக்கு வாங்க, செகண்ட் படம் இது பண்றேன் சார் வாங்கன்னு எதுக்குமே கூப்பிட்டதே கிடையாது. இந்த வாட்டி நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது சார், நீங்க வந்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு தோணுது. நானே பாலாஜி நான் எதுக்குமே வரமாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ரொம்ப புஷ் பண்ணீங்கன்னா நான் வரேன் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வரமாட்டேனே அப்படின்னாரு. ரொம்ப பயங்கர ஏமாற்றமா இருந்தது. சரி சார் எனக்கு தெரியும்னு போன் வச்சிட்டேன். அப்புறம் திருப்பி கால் பண்ணி சொன்னாரு பாலாஜி நான் வரேன். என்ன நான் வரேன் எப்படி? நான் வரேன் கண்டிப்பா. கே ஸ்ரீகுமார் சார் வராரு, பிஎஸ் சார் வராரு, நான் வரேன், மணிரத்னம் சார் இப்பெல்லாம் பங்கன் வராரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் சத்யராஜ் சாருக்காகவும் இங்க வந்திருக்கிறாரு. தேங்க்யூ சோ மச் சார், பிளீஸ் வெல்கம் சுந்தர் சி அவர்கள், ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங் டைரக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னும் அவர் ஆக்டிவா பல படங்கள் எடுத்துட்டு இருக்கிறார். இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு அதை பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி சார். முதல்ல பேசிடலாம். வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா, பத்திரிகை, தொலைக்காட்சி சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இது ஒரு எனக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம். ஏன்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். அது சொல்லும்போது சும்மா ஜோடிக்கப்பட்ட கதமா இருக்கும். நான் உண்மை, நான் டைரக்டரா வந்த புதுசுல ஒரு பார்ட்டிக்கு போறேன். அந்த பார்ட்டியில பயங்கரமா பார்ட்டியில அப்படியே கொஞ்சம் ஜெயிச்சேன்லாம் டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமா சரக்கு கிரக்கெல்லாம் இருக்கு. ஆனா பார்ட்டியோட கார்னர்ல ஒரு டேபிள், ஒரு இருட்டு அமைதியா யாருமே பார்க்காத ஒரு மூலையில ஒரு டேபிள். அந்த டேபிள்ல ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த 5-6 பேர்ல 3 பேர் இங்க இருக்காங்க, சத்யராஜ் சார், ராஜ் சார், ரவிக்குமார் சார். பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. நான் சத்யராஜ் சார் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் போய் அவர் பக்கம் ஓட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்ப வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து ஒரு கார் கிளங்குறாங்க. சத்யராஜ் சார் பக்கத்துல கிளம்புறாரு. யார் தலைவர் இருக்குன்னு? இவரு தான் இந்த ஹீரோ இந்த படம். ஆமா சூப்பர் ஹிட்ல. ஓ அந்த ஹீரோ வராரு. உடனே கூட்டம் எல்லாம் போய் அவரை போய் சுத்துது. போட்டோ ஷீட்டோஸ் அவரை கூட்டு வராங்க. பாருக்கு போறாங்க. மறுபடியும் டான்ஸ் ஃபுளோரு அவரை சுத்தி எல்லாம் டான்ஸ் தராங்க. அவர் ஆடுறாரு, தயார் ஆடுறாரு, போதனை மயக்கி வர்றாரு, தூக்கிட்டு போறாங்க கார்ல. சார் தயாரா இருக்காருன்ட்டு இதெல்லாம் மூணுல இந்த கார்ல எல்லாம் 6 பேர் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க அமைதியா. இதனால தான் அடுத்த வருஷம் அதே இடம் அதே மாதிரி ஒரு பார்ட்டி, அதே கார்னர் டேபிள், அதுல இருந்து 5-6 பேர் அப்படியே இருக்காங்க. இப்போ கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அதே மாதிரி பரபரப்பு. ஆனா இவரு வேற அதே மாதிரி பரபரப்பு. எல்லாம் போய் கை தட்டுறாங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அவர் ஒரு ஸ்டேஜ்ல மயங்கி விளையாடு போறாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போன வருஷம் அப்படி வந்தவருக்கு இந்த வருஷம் பார்ட்டிக்கு அழைக்க விடப்படல. இந்த வருஷம் வந்தவர் அடுத்த வருஷம் வரல. வருஷம் வருஷம் அந்த முகங்கள் மாறுது. ஒரு வெற்றியா முகங்கள் வருது ஒழிய அது நிரந்தரங்கிறது அவங்கள்ட்ட இல்ல. அப்ப நான் முடிவு பண்ணேன், அங்க லைன் லைட்ல ஆடுறத விட இந்த கார்னர் டேபிள்ல வேடிக்கை பார்க்கறவங்க ஒருத்தங்கள நம்ம இதே சர்வை பண்ணணும்ட்டு. சோ அவங்க எனக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த பாக்கத்துல கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு அவங்கள ஒரே ஸ்டேஜில் நிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பாலாஜி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நமக்கு முன்னாடி வந்து நம்ம கத்துக்கிட்டா நிறைய விஷயம், அது நல்லது இருக்கலாம் எல்லாமே. எனக்கு வந்து குருநாதர் பாத்தீங்கன்னா மணிவண்ணன் சார், தொழில லைஃப்ல என் குருநாதர் பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் தான். நான் அப்படியே அவரை தான் இயற்சி அங்க போயிட்டேன். அது எல்லாத்தையும் பணிவு பழகிற விதமாகட்டும் எல்லா விஷயத்துலையும் வந்து நான் வந்து சத்யராஜ் சார் சரா செத்துட்டு இருக்கேன். எல்லா விஷயத்துல ஒரு ஷோக்கு போறோம், பயங்கர அருவப்படம், உட்கார முடியல. படம் பார்த்துட்டு வெளியில அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் நிக்கிறாங்க. தலைவர் பதுக்கு ஆகோகங்கிற கையை கூட்டு சரியா சூப்பர் அப்படின்ட்டு. கார்ல போகும்போது கேட்கிறேன் சத்யராஜ் சார்ட்ட, சரியா எப்படி தான் இந்த படத்தை மனசாட்சி இல்லாம அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னு. சரியா அடுத்த வாரம் படம் ரிலீஸ். படம் ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட வந்து இவருடைய கதையை பண்றேன்னா நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம். படத்தை எடுத்துட்டாரு, அதுதான் ரிலீஸ் ஆனா அவருக்கே முடிவு தெரிய போகுது ஃபர்ஸ்ட் ஷோல. அதுக்குள்ள நம்ம ஒரு உண்மையை சொல்லி இந்த ஒரு வாரம் நம்ம அவர் பயனாயிடுவோம். அப்புறம் முதல்ல ஷோ ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் என்ன நினைப்பாரு, இந்த நாளை அன்னைக்கே வாழ வச்சா அதனாலதான் படம் வரலம்பாங்க. எதுக்கு? ஒரு வாரம் சந்தோஷமா இருப்பாரு. படம் நல்லா வரலன்னு தெரிஞ்சவ சத்யராஜ் சாருக்கு படம் பிடிச்சிருக்கு, அவருக்கு புரிஞ்சுது. இவருக்கு புரியலன்ட்டு அப்பதான் அவங்களை பாராட்டுவாங்க.
ஆனா இதுல நான் ஆஃப் ஆகி வேற எடுத்துட்டேன், மனசுல ஒரு மாதிரி சொல்லக்கூடாதுன்னு. ஆனா பிரீமியம் போகாம தந்துட்டேன் நான், அவ்வளவுதான். இது மாதிரி அவங்க எத்தனையோ கத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாலாஜி தேங்க்ஸ். ஏன்னா வந்து குரல் சொல்லுவாங்க, நான் தமிழ்ல பெரிய பண்டிகை கிடையாது, தகப்பனார் வந்து பெருமைப்படுவாரு மகனை பார்த்து, இவன் தந்த என்னன்றான் கொள்ளணும்னு சொல்லு அப்படின்ட்டு குரல் முடியும். அது மாதிரி நான் அறிமுகப்படுத்தின பாலாஜி இன்னைக்கு ஒரு நடிகரை ஆரம்பிச்சு ஹீரோவாகி ஒரு டைரக்டர் ரெண்டு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு மூணாவது படம் பிரபாவா பண்றாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்போ நிம்மதியா ஆர்ஜி பண்ணிட்டு இருந்தாரு, நான் கம்பல் பண்ணி நடிக்க விட்டேன், செலவு பண்ணி ஒரு ஐடி ஆபீஸ்ல லைட்டிங் ஐட்டிங் எல்லாம் பண்ணி ஒரு நிறைய செலவு, அது போக அன்சிகா கொண்டாந்து லாஜில் ஒரு ரூம் போட்டு உட்கார வச்சு இவ்வளவு செலவெல்லாம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி பாலாஜியை கூப்பிட்டு நடிக்க வச்சு ரெண்டாம் நாள் ஷூட்டிங் முடியுது, மூணாவது கூடாது சொல்றாரு, சார் நான் நடிக்கல சார் எனக்கு இது பிடிக்கல செட் ஆகல போறேன் அப்படின்னு. சார் என்ன ஒண்ணு தப்பு, ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேன், முதல் நாள் மத்தியானமே எனக்கு ரொம்ப பயங்கர மொத்தையா நான் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன சொன்னாருன்னு, பாலாஜி நீங்க நல்லா நடிக்கிறதுக்கு டைம் ஆகும், இப்ப நல்லா பேசுங்க போதும். ஏன்னா பாலாஜிக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவ் டேலண்ட் இருக்கு. ஏன்னா வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்டர் சொல்ற நடிக்கிற நடிகர்களுக்கு வந்து லாஸ்ட் நடிக்கிறது, அவங்களுக்கும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். அந்த விஷயம் பாலாஜிக்கு இருந்துச்சு. ஆக்சுவலா நான் நடிக்க வச்சது வந்து பாலாஜி வசத்தணும் அப்படின்லாம் இல்ல, அவரோட திறமை இருந்துச்சு, அந்த திறமையை நான் வந்து பயன்படுத்தினேன். இப்ப அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு, வாழ்த்துக்கு. என்னன்னா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கே சின்ன ஆப்பு ஹரிக்குமார் சார் சொன்னார், இந்த படத்தை பார்த்து ஆசைப்பட்டேன்ட்டு. அது மாதிரி இந்த படத்தை பார்த்து நான் அதை ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆசைப்பட்டேன். என் வைஃப்ல ரொம்ப படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது, கேட்ட போது பார்த்தா ரைட்ஸ் வந்து போயிடுச்சு பாலாஜி பண்றாருன்னு சொன்னாங்க. நமக்கு விரோதியா வந்து வெளியில தான் வரமாட்டாங்க கூட அது மாதிரி. ஆனா ரொம்ப அருமையான படம் பதாகும். ஆனா அதை விட பிளஸ் பாயிண்ட் தமிழ் என்னன்னா, கண்டிப்பா இந்தியை விட தமிழ் நல்லா வரணும் 100% நான் ஏன் ஷூரா சொல்றேன்னா, அதை விட இந்தியை விட பல மடங்கு சிறந்த நடிகர்கள் தமிழை வச்சிருக்காங்க. ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி தலைவர் ஆகட்டும், ஓசி மேடம் ரெண்டு பேரும் உண்மையாவே அது வந்து ஒரு ஒரு புகழ்ச்சிக்காக சொல்றது இல்லை, உண்மையாவே நடிப்பு ராட்சசர்கள். இவங்க கூட பாலாஜி வேற சேர்ந்திருக்காரு. ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட்டா வரும்னு நம்புறேன். ப்ரொடியூசர் போனி கபூர் சாருக்கும் எல்லாருக்கும் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு முறை அழைக்கிறதுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.